வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி கூடலூரை அடுத்த உள்ள தேவர் சோலை கடசன் கொள்ளி பகுதியிலே ஆதிவாசி பகுதியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கி தங்களுடைய பிள்ளைகளை மாணவ மாணவிகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சோலை அருகில் உள்ள கடவன் கொள்ளி பகுதியில் ஏராளமான ஆதிவாசி பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இவர்களுக்கு கல்வி தொடர்பான முறையான விழிப்புணர்வு இல்லாததால் பள்ளிகளுக்கு பெற்றோர்கள் அனுப்புவதில்லை. மாணவ மாணவிகளும் பள்ளியில் சென்று பாடங்களை படிக்க வேண்டும், படித்து அறிவு பெற வேண்டும் என்ற ஆவலும் அவர்களுக்கு இருப்பதில்லை. இந்த நிலையில் ஆதிவாசி மாணவர்களை பள்ளியில் சேர்த்த வலியுறுத்தி காவல்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். அந்த வகையில் காவல்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போதும் அப்பகுதி ஆதிவாசி பொதுமக்கள் கூறுகையில், கடந்த வாரம் இங்கு ஒருவர் உயிரிழந்து விட்டார் என்றும், எனவே அவரது ஆத்மா இந்த பகுதியில் சுற்றி திரிவதால் பிள்ளைகள் பள்ளிக்கு அனுப்ப எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது என்றும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் பள்ளிகளுக்கு செய்வதற்கு பயமும் அச்சமும் கொள்ளுகிறார்கள் என்று தெரிவித்தார்கள். இதனை கேட்ட போலீசார், காவல்துறை இது அனைத்தும் மூட நம்பிக்கை என அறிவுரை கூறியதோடு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்து அறிவு பெறுமாறி, கல்வி என்பது வாழ்க்கையில் நிச்சயமாக தேவை என்பதை பற்றி எடுத்து கூறினார்கள், விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினார்கள். பின்பு ஆதிவாசி மக்கள் இங்குள்ள பால்வாடியில் குழந்தைகளை உண்டு உறைவிடம் எடுக்கும் தரையில் அமர்வதற்கு பாயில்லை, இந்த உதவியை செய்து தர கேட்டனர். அதற்கு உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் உடனே பாய்களை வழங்கினார்கள். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தேவர்சோலை பேரூராட்சி மன்ற தலைவர் வள்ளி அவர்களும் அவருடைய தலைமையிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்றும், மேலும் கவுன்சிலர் ஆசிஸ் அஜீஸ், இன்ஸ்பெக்டர் கபில் தேவ் மற்றும் காவல் தனிப்பிரிவு சிறப்பு உதவியாளர் பாபு மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தார்கள் என்றும், இன்னும் சமூக ஆர்வலர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆதிவாசி இன மக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி அறிவை புகற்ற வேண்டும் என்றும், இந்த கல்வி அறிவுதான் நாளைக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்ற அறிவுரையை சொன்னார்கள். மற்றும் அந்த ஆதிவாசி மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக பேரூராட்சியுடைய பெருந்தலைவி வள்ளி அவர்களும், அந்த பகுதியினுடைய கவுன்சிலர் அஜீஸ் அவர்களும் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் காவலர்களும் தெரிவித்ததாக தமது செய்தியாளர் அனஸ் அவர்கள் தேவசோலை பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை தமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் படப்பிடித்து தமது நிலவரை தொலைக்காட்சிக்கு வழங்கியிருக்கிறார். பயமுறுத்தி வச்சீங்கன்னா அதோ அது அந்த மன அந்த மன எண்ணத்திலேயே அந்த குழந்தை வளரும், புரியுதா? அப்போ நல்லது கெட்டது எது செய்யறதுக்கு அந்த குழந்தை பயப்படும். அப்போ அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு அந்த அவங்களுக்கு குழந்தை பிறகு அதுவும் அந்த அது என்ன சொல்லிக் கொடுக்கும், நீங்க சொல்லி கொடுத்த அதே பாடத்தை தான் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் இல்லைங்களா? அது அப்படியே தலைமுறை தலைமுறை போயிட்டு இருக்கு. ஒன்று பயந்து பயந்து இருக்க வேண்டியதுதான், பேய் பூதம் எல்லாம், புரியுதா? முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி அன்டைமில் வெளியே போகக்கூடாது வரக்கூடாது இந்த மாதிரி சொல்லி நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். மித்தபடி அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படின்னு நாங்கள் வந்து போலீஸ் எல்லாம் வேலை செய்ய முடியாது அன்டைம்ல. நாங்கள் தான் யாருமே வரல, உங்களை எல்லாம் வந்து கேட்டோம், ரிக்வஸ்ட் பண்ணோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பிடிங்கன்னு சொல்லிட்டு ஆம்பளைங்கள்லாம் திருச்சி ஓடினாங்க, மலை மேலே ஏறிட்டாங்க. லேடிஸ் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க, உங்களுக்கு லேடிஸ் இருக்கிற தைரியம் கூட அவங்களுக்கு இல்லை. லேடிஸ் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க, இருந்தாலும் அவங்களும் வரல. நாங்கள் தான் பிடிச்சி தூக்கணும், புரியுதா? இப்போ நான் எனக்கு நான் தூக்கணும், அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் நேரம் உடம்புல இருந்துச்சு, கொஞ்ச நேரத்துக்கு குளிச்சு சரியாக போயிடுச்சு. இதுபடி ஒன்றும் இல்லை, அப்பயே போய் சாப்பிட்டோம் நாங்கள், அந்த கையில் தான் சாப்பிட்டோம். சாப்பிடாம வந்தோம், வயிற்று பசி ஆச்சுச்சு, அந்த பொம்மனோட பாடி இறக்கணும், நாங்கள் சாப்பிடாம இருந்து நான் என்ன பட்டினி செத்து போக வேண்டியதா இல்லையா? ஏமா, எனக்கு என்ன ஆகி போச்சு சொல்லுங்க, நாங்கள் தான் தூக்கணும், பிடிச்சி எடுக்க வேண்டியதா போச்சு. பாபு சார் உயிரோட இல்லையா, என் வீட்டம்மா என்னோட இல்லையா,
வீட்டம்மா வந்து நீ பொம்மனோட பாடியை தூக்கிட்டு வந்து அதனால இருக்க மாட்டேன்னு சொல்லிச்சா, என் கூட தான் இருக்காங்க வீட்டம்மா, என் குழந்தை என் கூட தான் இருக்கு, பசங்க என் கூட தான் இருக்காங்க. அனுபவம் இருக்காதீங்க சார் சொன்ன மாதிரி, நம்ம வந்து அந்த வீட்டை திறந்து அதை சுத்தப்படுத்தி சுண்ணாம்படிச்சு நல்லாக்குற வழியை நம்ம பாக்கலாம் சரியா, அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணி தரோம், அவனோட தைரியமா இருங்க. அதுல அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மனசுல சங்கடம் இருந்தா அப்பயே கூப்பிடுங்க, நாங்க வந்து அதை அட்டன் பண்ணி நாங்க என்னன்றதை பாக்குறோம். உங்களுக்கு சப்போர்ட் அப்புறம் உங்க சேர்மேன் கூட கூட ஓடி வந்திருக்காங்க, தேர்தல் பஞ்சாயத்து கூப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம், வளர்ந்துட்டாங்க பாருங்க காரை எடுத்துட்டு உடனே ஞாயிற்றுக்கிழமை, அவங்க சொந்த வேலை கூட பார்க்காம இல்லை என்னோட மக்களோட பிரச்சனை நான் தான் அதை தீர்த்து வைக்கணும், நான் ஒரு ஒரு லேடி நானு என்ன மாதிரி இருங்க இருங்க என்னோட என்ன என்ன மாதிரி பொம்பளை பிள்ளைங்க அங்கே இருக்கிறாங்க அவங்களும் படிச்சு முன்னேறணும்னு சொல்லி ஓடி வந்தாங்களா இல்லையா, அவங்க வந்திருக்கிறாங்க உங்களுக்காக. அதனால வந்து நீங்க உங்களுக்கு அப்ப என்ன தெரியுது உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு முக்கியமான பொறுப்புல இருந்தாரு அவர், இல்ல இல்ல இது வந்து குழந்தைங்களோட பிரச்சனை நாங்க வந்து அட்டன் பண்ணி தான் அவனு சொல்லி வந்துட்டோம் இல்லீங்களா, அதனால உங்க கூட சப்போர்ட்டிவா நாங்க எப்பயுமே இருக்கிறோம், குழந்தைங்களை தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்காதீங்க, எல்லாரும் குழந்தைங்களை தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்புங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கூப்பிடுங்க, நாங்க கூப்பிட்ட வீக்கு நாங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்கோம், இது வந்து எங்களோட உத்தரவு கிடையாது, எங்களோட வேண்டுகோள், தயவு செஞ்சு எங்களோட வேண்டுகோளா நீங்க எடுத்துங்க, அந்த வீட்டை வந்து குணா அந்த வீட்டை நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குமா, நீங்க தயவு செஞ்சு அனுப்புங்க, படிப்பறிவு இல்லாத உங்க குழந்தைங்களை வீட்லயே முடைக்கிறாதீங்க, எந்த ஒரு குறையினாலும் நீங்க முதல்ல வாய் திறந்து சொல்லுங்க, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்ப அந்த இறந்து போனது என்ன பிரச்சனை, அந்த இறந்து போனது மொத்தமா அந்த வீட்டை முதல்ல கிளியர் பண்ணிடுறோம், கிளியர் பண்ணி சார் சொன்ன மாதிரி வெள்ளையடிச்சு கொடுத்துட்றோம், உங்களுடைய திருப்திக்காகவும் என்னோட திருப்திக்காக ஒரு நல்ல ஒரு பூசாரி வச்சு பூஜை கூட பண்ணிடலாம், பூஜை கூட பண்ணி எந்த ஒரு ஆவியும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு பூஜையே பண்ணிடலாம், முதல்ல மூட நம்பிக்கையிலிருந்து வெளியே வாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்ப நான் டெய்லி ஒரு 4 சாவு 5 சாவு பாக்குறேன், நான் போய் போஸ்ட்மார்ட்டம்க்கு நான் போறேன் வரேன், அப்படினாலும் நான் டெய்லி நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், நான் நல்லா தான் அன்னைக்கு சார் அன்னைக்கு வந்து அந்த பணத்தை தூக்குனது யாரு யாரு பாத்தீங்க, பணத்தை யாருமா தூக்குனா, நான் தூக்கல, யாரும் இல்லையா இங்க அந்த சம்பவ இடத்துக்கு வந்தது யாரு, அதுல யாராவது வந்துருக்கா, இல்ல யாரும் இல்லமா, இல்ல இல்ல யாரு வந்தீங்க, யாரு பணத்தை தூக்குனது யாரு, யாரு நாங்க தூக்கணும், நாங்க தான் தூக்கணும், எனக்கு என்ன ஆகி போச்சு இப்ப, என் மேல என்ன பொம்மனோட ஆவி இருக்கா சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நான் நல்லா தானே இருக்கிறேன், எங்க வீட்டம்மா என் கூட நல்லா தானே இருக்காங்க, விஷயம் தெரிஞ்சேன்னா எங்க வீட்டம்மா சொன்னாங்க நான் கடத்தல் கொள்ளி இருக்காங்களும் பாக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, நானும் வரேன்னு சொல்லி சொன்னேன், நடக்குது இன்னொரு நாளைக்கு போலாம், நம்ம ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாங்க, நீங்க வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, நீங்க வந்து உங்களோட குழந்தைய வந்து இந்த பேய் பூதம் சொல்லி பயமுறுத்தி வச்சீங்கன்னா அதோ அது அந்த மன அந்த மன எண்ணத்திலேயே அந்த குழந்தை வளரும் புரியுதா, அப்போ நல்லது கெட்டது எது செய்யறதுக்கு அந்த குழந்தை பயப்படும், அப்போ அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகி அந்த குழந்தைக்கு அந்த அவங்களுக்கு குழந்தை பிறகு அதுவும் அந்த அது என்ன சொல்லி கொடுக்கும், நீங்க சொல்லி கொடுத்த அதே பாடத்தை தான் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கும் இல்லீங்களா, அது அப்படியே தலைமுறை தலைமுறை போயிட்டு இருக்கு, அவனை பயந்து பயந்து இருக்க வேண்டியதுதான், பேய் பூதம் எல்லாம் புரியுதா, முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி அன்டைமில் வெளியே போகக்கூடாது வரக்கூடாது இந்த மாதிரி சொல்லி நம்மளை பயமுறுத்தி வச்சிருக்காங்க அவ்வளவுதான், மித்தபடி அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை, தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்னு, நாங்க வந்து போலீஸ் எல்லாம் வேலை செய்ய முடியாது அன்டைம்ல, நாங்க தான் யாருமே வரல, உங்களை எல்லாம் வந்து கேட்டோம் ரிக்வஸ்ட் பண்ணோம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க விடிங்கன்னு சொல்லிட்டு, ஆம்பளைங்க எல்லாம் தெரிச்சு ஓடினாங்க மலை மேலே ஏறிட்டாங்க, லேடிஸ் கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க, உங்களுக்கு லேடிஸ் இருக்கிற தைரியம் கூட அவங்களுக்கு இல்ல, லேடிஸ் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்காங்க இருந்தாலும் அவங்களும் வரல, நாங்க தான் பிடிச்சு தூக்கணும் புரியுதா, இப்ப நான் எனக்கு நான் தூக்கணும், அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் நேரம் உடம்புல இருந்துச்சு, கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்துக்கு குளிச்ச சரியா போயிடுச்சு, இதுபடி ஒன்றும் இல்லை, அப்பயே போய் சாப்பிட்டோம் நாங்க அந்த கையில தான் சாப்பிட்டோம், சாப்பிடாம வந்தோம் வயிற்று பசி ஆச்சு, அந்த பொம்மனோட பாடி இறக்கணும், நாங்க சாப்பிடாம இருந்து சாப்பிடாம இருந்து நான் என்ன பட்டினம் செத்து போக வேண்டியதான் இல்லையா, ஏமா எனக்கு என்ன என்ன ஆகி போச்சு சொல்லுங்க, நாங்க தான் தூக்கணும் பிடிச்சி எடுக்க வேண்டியதா போச்சு, பாபு சார் உயிரோட இல்லையா, என் வீட்டம்மா என்னோட இல்லையா, என் வீட்டம்மா வந்து நீ பொம்மனோட பாடியை தூக்கிட்டு வந்து அதனால இருக்க மாட்டேன்னு சொல்லிச்சா, என் கூட தான் இருக்காங்க வீட்டம்மா, என் குழந்தை என் கூட தான் இருக்கு பசங்க, அம்மா பாருங்கம்மா தேவர் சொல்ல சீசன்ல எஸ்ஐ நான் சரிங்களா, புதுசா வந்திருக்காரு, உங்களுக்கான குறைகளை நீங்கள் நேரடியாக ஸ்டேஷனில் அப்ரோச் பண்ணி நான் கேட்கலாம், எந்த நேரமும் கேட்கலாம், 24 மணி நேரத்தில் எப்போ நீங்கள் உங்களால் நேரில் வர முடியலனாலும் ஃபோன் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச உதவியை நான் உடனே செஞ்சு தரேன் சரிங்களா, இப்போது இந்த விஷயம் மட்டும் இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டோட குறைகளும் மெயினாக காவல்துறைக்கு தான் வரும் சரிங்களா, காவல்துறை நாங்கள் இங்கேருந்து தான் டைரெக்ஷன் பண்ணி அது இது பண்ணி கொடுக்குறோம், உங்களோட குறைகளையும் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த பிரச்சனைக்கு
ஒரு நல்ல சொல்யூஷனை உங்ககிட்டயே நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் கட்டாயப்படுத்தி நீங்கள் கொண்டு வந்து தான் ஆகணும்னு சொல்லலை. ஒரு சட்டம் இருக்குது, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீம் படி நீங்கள் உங்களோட குழந்தைங்களை 14 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களை கட்டாய கல்வி கொடுத்து அதனோட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டம் சொல்லுது. அதை மீறி நீங்கள் குழந்தைங்களை அனுப்பலன்னா அந்த சட்டம் உங்கள் மேலே தவறுதலாக வரும், உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள பெற்றவங்க அப்பா அம்மா மேலே கட்டாய நடவடிக்கை எடுக்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவு. அது நாங்கள் உங்களுக்கு தகவல் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், உங்களோட குழந்தைங்களோட எதிர்காலத்தை கெடுத்துடாதீங்க. இப்போது அவங்களோட ஒரு சின்ன ஒரு இஷ்யூக்காக நீங்கள் பயந்து அனுப்பாமல் இருக்கீங்க. நால பின்ன ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் சொசைட்டிக்கு உள்ளே வரும்போது அந்த குழந்தை உன்னை கேட்கும், ஏமா என்னை படிக்க வைக்கல, ஏன் என்னை ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்புங்களேன்னு கட்டாயம் கேட்கும். படிப்பறிவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுமா. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட ஜென்ரேஷன் இப்படி முடிஞ்சுன்னா உங்களோட குழந்தைங்களோட ஜென்ரேஷனை தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்க படிப்புக்காக என்ன தேவைனாலும் கேளுங்க, நான் பண்ணித்தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கூட பேசணுமோ நான் பேசுகிறேன், நீங்கள் நேரடியாக பேச வேணாம். உங்களால் முடியலன்னா நீங்கள் விட்டுருங்க, என்கிட்ட கொடுங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் பேசணுமோ நான் பேசி உங்களுக்கு என்ன பண்ணித்தரமோ நான் பண்ணித்தரேன். கட்டாயம் கல்வியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைம்மா, எல்லாருக்கும் கிடைக்கணும். அரசாங்கம் உங்களுக்காக பல சலுகைகள் கொடுத்துருக்கு. ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைக்கு அந்த உள்ளே போகிறதுலேருந்து யூனிஃபார்மு, அந்த பேகு, அந்த ஸ்லிப்பரு, தேவையான புத்தகங்கள் எல்லாத்தையுமே அரசாங்கம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது. உங்கள் குழந்தைங்களை நீங்கள் அனுப்புங்க, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி 4 படிப்பு படித்தாதான் 4 பின்ன ஒரு சமுதாயத்துக்குள்ளே வரும்போது அந்த குழந்தைங்களை யாரும் ஏமாத்திர முடியாது. ஒரு கணக்கு தெரியாமல் இருந்தால் 1000 பேர் ஏமாற்றுவான். அது உங்களை தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை பார்த்தாலே ஏமாத்துணுன்னு தோணி அவன் ஏமாற்றுவான். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நீங்கள் சம்பளம் காசு வேலை செஞ்சாலும் அந்த சம்பள பணத்தை முழுசாக கொடுக்க மாட்டான். சொசைட்டியில் வரும்போது கஷ்டப்படுங்க. நீங்கள் இங்கனுக்குள்ளேயே இருக்கும்போது உங்களுக்கு தெரியல, இதை விட்டு வேற உலகம் இருக்குது வெளியே. இன்னும் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. கம்ப்யூட்டர் ரீதியில் இந்த ஃபோனை வச்சுட்டு உலகத்தையே பார்க்கலாங்கிற அளவுக்கு போகுது. நிறையா உலக விஷயங்கள் போயிட்டு இருக்குமா. நீங்கள் தயவு செஞ்சு அனுப்புங்க. படிப்பறிவு இல்லாத உங்கள் குழந்தைங்களை வீட்லேயே முடைக்கிறாதீங்க. எந்த ஒரு குறையினாலும் நீங்கள் முதல்ல வாயை திறந்து சொல்லுங்கள், சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ அந்த இறந்து போனதுன்னு பிரச்சனை. என் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பார்த்தீங்களா, கலெக்டர் ரேங்க் எவ்வளோ தெரியுமா? அதெல்லாம் வசதிக்கும் வசதி. அந்த ரேங்க் கலெக்டர் 10th ஃபெயில் ஆனது, ரொம்ப நல்ல 10th கிளாஸ் ஃபெயில் ஆகுது. ஃபெயில் ஆகி திரும்ப படித்து 10th முடித்து 12th முடித்து ஒரு டிகிரி முடித்து இப்போ அவர் மாவட்ட கலெக்டர். எந்த அரசியல்வாதி யார் போனாலும் அவர் உட்காந்துட்டே பதில் சொல்லலாம். படிப்பு தான் தம்பி முக்கியம். சரி, அதை விடுங்க. ஒரு தொழில்னா நல்ல தொழிலாக எடுத்து வேலையை செய்ய பாருங்கள். அவங்க இருக்காங்கன்னா பெரியவங்க ஒரு மூட நம்பிக்கை அப்படி இப்படிங்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன போகுது? வயசு பசங்க எல்லா ரத்தம் நீங்கள் நல்லா தம்பி சொல்லணும். நீங்களும் அவங்க கூட வந்து பயந்துட்டு தான் இருக்கீங்களா? இவ்வளோ போனீங்களோட நம்ம ஆம்பளை பையன்லாம் இவ்வளோ வீரமாக இருக்கிறாங்க. நம்மளா ஆம்பளை பையன் அப்புறம் அங்கே சொல்லிக்கலாமா? தப்பு இல்லை. இயத்தோடு இந்த நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.